9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. என்ன சத்யா சோனியா காணோம் அவ இன்னைக்கு லீவ் டீச்சர் ஓ லீவா இன்னைக்கு நான் கிளாஸ் வரேன்னு அவளுக்கு தெரியும்ல பின்ன எதுக்கு லீவ் போட்டா நீங்க கிளாஸ் வரீங்கன்னு சொன்னீங்க டீச்சர் அதனால தான் அவ லீவே போட்டா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் பாடம் எடுக்க போகிறேன் நீங்க என்ன பாடம் எடுத்தா உங்களுக்கு என்ன நாங்க பாட்டுல ஒரு வாரத்தை தூங்க தானே போறோம் ஏ ரித்திகா ஒரு வழியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட வந்துட்டியோ எஸ் மேடம் ஓகே தமிழ் பாடத்துல இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா பல்லமொழி டீச்சர் அது பல்லமொழி இல்ல டீச்சர் பல்லமொழி ஆமா ஆமா பல்லமொழி பல்லமொழி நான் இப்போ ஒரு பல்லமொழிய இங்கிலீஷ்ல சொல்வேன் அது நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்லணும் இந்த டீச்சர் சொல்றது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது நம்ம வச்சு என்ன டெஸ்ட் பண்ண போகுது என்னதான் பண்ணுவாங்கன்னு பாப்போமே ஃபர்ஸ்ட் பல்லமொழி ஹேண்ட் கேன் ரீச் பட் Mouth cannot reach. சொல்லுங்க பார்க்கலாம். Teacher, I know the answer. பூமாரி தமிழ்ல சொல்லு. Teacher, எனக்கு இதுக்கு சரியான பதில் தெரியும் teacher. Okay, சொல்லு பார்க்கலாம். Hand can reach, but mouth cannot reach. அப்படின்றதுக்கு தமிழ் என்னன்னா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. பூமாரி வருத்த கண்டுச்சியா? பின்ன ஒன்ன மாதிரியால இருப்பா அவ நல்லதான் சொல்லுவான். டீச்சர் இங்கிலீஷ பாத்துட்டாங்க அம்மா இங்கிலீஷ தியேட்ட ஐக்கணும் டீச்சர் நான் ஒண்ணு கேக்கே நீங்க சரியா சொல்லுங்க பார்க்கலாம் ஏ மறந்து நல்ல பவாலே டீச்சர் கே சவாலே மறந்து நல்ல பவாலே டீச்சர் கே சவாலே டேய் நான் சவாலுக்கு ரெடிடா கேளு நான் பதில் சொல்றேன் புவர் பீப்பிள் எனி ஹேண்டி ஏ பூமாரி என்ன உனக்கு தெரியுமா இல்ல சத்யா எனக்கு இது சரியா தெரியல இல்ல பூமாரி தெரிஞ்சா எனக்கு சொல்லிவிட டீச்சர் என்னைய தடுத்து எழுப்பி விடுன்னு நினைக்கேன் டீச்சர் உங்களுக்கு தான கேட்டேன் பதில் சொல்லுங்க புவர் பீப்பிள் எனி ஹேண்டி அப்படின என்ன டீச்சர் அதுக்கு தமிழ்ல நானே நாலஞ்சு எழுதிட்டு வந்து இங்க வச்சு சமாளிக்கேன் இது வந்து நம்மட்ட பதிலுக்கு கேள்வி கேட்ட நம்ம என்ன பதில சொல்லி சமாளிக்க சரி நம்ம இதே கேள்வி வேறயாத்த கேட்டுவோம் டேய் கோபால் ஏஞ்சி இதுக்கு பதில் சொல்லுடா டீச்சர் இது நல்ல ஐடியா இருக்கு ஆனா உங்களுக்கு கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் தெரியலாம் தெரியலன்னு சொல்லுங்க என்ன எழுதி கொடுத்தீங்க ரஸ்கல் பதில் சொல்லுடா இந்த டீச்சர்களே இப்படி நாலஞ்சு எழுதிட்டு வந்து படிச்சிட்டு நம்மட்ட ஓவரா சீன் போடுது நம்ம கேள்வி கேட்டா ஒரு மண்ணும் தெரியல பரவாயில்லையே சரியே சொல்லிட்டியே டீச்சர் உங்களுக்கு தெரியாம தான் நீங்க அவனை சொல்லிட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் டேய் ரஸ்கல் எனக்கு தெரியாது இருக்க மாடா அவனை தெரியுமா டெஸ்ட் பண்ணு சரி டீச்சர் அப்ப நான் வந்து கேக்குறேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹா என்னடா எல்லாம் உன கேளிக்க ஆரம்பிச்சானே வேண்டான்னு சொன்னா விடவாடா போற கேளு கேட்டு சொல்ல பிக் எலிஃபன்ட் ஆல்சோ கேன் ஸ்லிப் பிக்னா பெருசு எலிஃபன்ட்னா யானை ஸ்லிப்னா வழுகுது பிக் எலிஃபன்ட் ஆல்சோ கேன் ஸ்லிப்னா ஆ பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் இல்ல பெரிய யானை கீழ விழுவும் கரெக்டால எனக்கு தெரியல இல்ல நீயே சொல்லு பாக்கலாம் உங்களுக்கு இது மட்டுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது டீச்சர் யோம்ல அது டீச்சர் நான் தான் டீச்சர் யானைக்கும் மடிசருக்கும் ஓஹோ அதான் பிக் எலிஃபண்டா சரி சரி வெரி குட் சிவின் வெரி குட் உட்காரு இன்னும் பழமொழியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இந்த பிளேட்டை நம்ம மாட்டிக்கிடுவோமே சரி வேற டாபிக் ஆரம்பிச்சிருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்ப உங்களுக்கு நாக்கு சுழற்சி பயிற்சி சொல்லி தர போகிறேன் ஃபர்ஸ்ட் இது சொல்றேன் கேளுங்க கும்பகோணத்தில் குரங்குகளை குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குதித்து கும்மாளம் போட்டது கேள்வியா கேக்குற கேள்வி சிவின் இதுக்கு பதில் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சொல்லு பாக்கலாம் எத உன் தலையிலே குச்சி வச்சு குத்துனாங்க குளத்தில் குதித்தேன்னு சேர்த்து சொல்லணும்ல குளம் எங்க போச்சு டீச்சர் அது வெயில்
ரெண்டு நாளா தொண்டையில கீச்சு கீச்சு டீச்சர். சரி சரி, நீ தப்பிச்சிட்ட, அடுத்து அவங்கள கேக்குறேன். வழுக்கி விழுந்தால் அவளுக்கு சொல்லி கொடுக்கும்போல எனக்கு தமிழ் மறந்து போகும் போல. டே விருமாண்டி, நீ எந்த சொல்லுடா. டீச்சர், கொழுத்த கிழவி மலையில வலிச்சு விழுந்தா. டே, அது கொழுத்த கிழவி இல்லடா, பழுத்த கிழவி. சத்யா, நீ சொல்லு பார்க்கலாம். கொழுத்த கிழவி வலிச்சு விழுந்தாள். டீச்சர், நான் சொல்றேன், பழுத்த கிழவி கொழுத்த மலையில் வலிச்சு விழுந்தாள். சூப்பர். பரம்பரை பரம்பரையா பதம பதம் பதத்தை பரம்பரை பரம்பரையா பரம பதம் விளையாடுனா பரதேசி வீட்டுல அடங்கடா சொல்றேன். பரம்பரை பரம்பரையா பரம பதம் விளையாடுன பரதேசி வீட்டுல பறவை வளர்த்ததால் பன்னி காய்ச்சல் பரவிருச்சு. ஆஹா, ரொம்ப லென்தா இருக்கும் போல, யாராலையும் சொல்ல முடியாது. டே கோபால் சொல்லுடா. விருமாண்டி சொல்லு. ஆமா, அந்த பிரதேசி நீதான். டீச்சர், நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அது கேக்க நீங்க தலையில தேந்தா மாத்தவா முடியும். ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. பரம்பரை பரம்பரையாய் பரதே பரம பரம் தவையாதின பரதேசி வீட்டிலே பரவிங்க வாழ்க்கைதால் பரி கோச்சல் பரவிச்சு. நம்மதா ரித்திகா கொண்டு அங்க விட்டோம்னா அந்த பண்ணிக்கத்தில் பறந்துரு டீச்சர். நல்ல வேலை, பெரிய பெரிய புலவர்கள் அறிஞர்கள்லாம் இவளோட பேச்சை கேட்கல, கேட்டிருந்தா தூக்கு மாட்டியும் செத்து போயிருப்பாங்க. காப்பாத்திரலாம், காப்பாத்திரலாம். கண்டிப்பா சொல்லுவோம்.